சுவாமியே சரணம் ஐயப்பன். ஐயப்பன் அவர்களால் என் வாழ்வில் ஐயப்பன் என்ற இந்த ஆறாவது பகுதியை உங்களுக்கு வழங்குவதில் ஐயப்பன் அவருடன் பெருமை கொள்கிறேன். 4-5 பகுதிகளில் என்னுடைய மாளிகைபுரம் தொடர்ந்து 3 வருடம் பெரிய பாதையில் வந்து ஐயன் அருள் பெற்ற அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டார். இன்று 6வது பகுதியில் 2 நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். முதலாவது கட்ட உந்துறது, 2வது வந்து என்னுடைய ஐபோன் செல் காணாம போன ஒரு நிகழ்வு. இதை பற்றிய ஒரு 2 நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கட்ட வந்து போறது அப்படின்னா நம்ம கட்டு கட்டுறது அப்படிங்கறது நம்ம இருமுடி கட்டு பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருவழி திறக்கிறப்போ அங்க இருக்க மிருகங்கள்லாம் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக, மலையேறும் பக்தர்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதனோட வாயை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கட்ட அவர்றது அப்படின்னா அதே மாதிரி எல்லா பூஜைகள்லாம் முடிஞ்சு மகர ஜோதிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த மிருகங்களுடைய கட்டை அவுத்து விடுவாங்க சுதந்திரமா காட்டுக்குள்ள நடமாடுறதுக்கு. அதை வந்து கட்ட வந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய கட்ட அவர்றதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒண்ணு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலையே இழந்துருவோம். அதாவது சுவாமி வந்து நம்ம உடம்புக்குள்ள பூந்து நம்மளை ஆட் பண்ணிருவாரு, நம்ம வந்து நம்மளுடைய கட்டை நம்ம இழந்துருவோம். அதை பற்றிய ஒரு நிகழ்வு தான். அதாவது கிட்டத்தட்ட இஞ்சிப்பாறை கொட்டா அப்படின்னு ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறப்போ ஐயப்பன் என்ன பண்ணுறாரு, எனக்குள்ள வந்து கொஞ்சம் சுவாமிகளை பார்த்து, சாமி எனக்கு கொஞ்சம் கால்லாம் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அங்கே இருக்கிற சுவாமிகள்லாம் வந்து, சாமி இதோ வந்துட்டோம் சாமி, இங்கேருந்து ஒரு 10 அடி தூரம் தான் நம்ம வந்து தங்குற தாவளம், அங்கே போய் ஒரே ஒரே நீங்கள் பர்மனண்ட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னாங்க. இல்லை ஐயப்பா, என்னால் வந்து 1 செகண்ட் கூட காலை எடுத்து வைக்க முடில, 1 அடி கூட எடுத்து வைக்க முடில ஐயப்பா, அதனால் தயவு செய்து நான் கொஞ்சம் உட்காந்துட்டு வரேனே, நீங்கள் நடங்க, 10 அடி தானே நான் வந்து சேர்ந்துடுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்தாச்சு. உட்காந்தவொடனே அந்த சாமிகளும் ஒரு 10 அடி தள்ளி போய் அவங்க அந்த தாவளத்தில் உட்காந்துருக்காங்க. 10 நிமிஷம் ஆச்சு, கால் மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தா அந்த சாமிகள், என்னது நம்ம பேங்க் சாமியை காணோம்னோ, என்னாச்சு அவருக்கு கால் வலின்னு வேற சொன்னார், 1 அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு சொன்னார், பாவம் நடக்க முடியல உங்களுக்கு, சாமி யாராவது போய் கூட்டிட்டு வாங்க சாமி அப்படின்னு குருசாமி சொன்னாங்க. உடனே நான் உட்கார்ந்த இடத்துக்கிட்ட, அதாவது கொஞ்சம் 10 அடிக்கு முன்னாடி சாமிகள்லாம் வந்து என்னை கேட்குறாங்க, சாமியை காணும், பேங்க் சாமி இங்கே அப்படிங்கிறாங்க. பேங்க் சாமி இங்கே தானே உட்காந்துருந்தாங்க, 10 அடிக்கு முன்னாடி இருந்தாங்க, சாமி சாமியை காணும் சாமி, சாமியை காணும் சாமி அப்படிங்கிறாங்க. உடனே 2-3 சாமிகள் வந்து தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஐயோ சாமியை காணுண்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தேடுங்க, அதுக்கு ஏதாவது சாமிக்கு ஏதாவது வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்தது, ஐயப்பன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம உடம்புல வந்ததுக்கப்புறம் விறுவிறுன்னு நடந்து கரிமலையில் 3 தட்டு ஏறி மேலே போய் உட்காந்துக்கிட்டு, சாமி அந்த தாவளம் எங்கே இருக்கு சாமி அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட. சாமி அது கீழே போனோம் சாமி, 2-3 கிலோமீட்டருக்கு மேலே கீழே போனோம், 1.5 கிலோமீட்டருக்கு மேலே கீழே போனோம் சாமி, அங்கெல்லாம் இருக்கு, நீங்கள் 3 தட்டு ஏறி வந்துட்டீங்க சாமி அப்படின்னாங்க. இதுக்குள்ள எல்லா சாமிகளும் ஒரு சாமியாவது காணும் 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 தேடி வருது. கடைசியில் பார்த்தா ஒரு சாமி வந்து வேகமாக வந்து, இங்கே இருக்கு சாமி, 3வது தட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்து சொன்னாங்க, அது மாதிரி என்ன சாமி 10 அடி கூட நடக்கம்ல சொன்னீங்க, ஆனால் ஐயப்பா அவங்கள வந்து இவ்வளோ தூரம் ஆலிங்கனம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம கையிலே இல்லை சாமி, தெய்வ அனுகூலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு பேர் தான் கட்ட உறது. அப்போ ஒரு பெரிய குருசாமி சொன்னார், இல்லை சாமி உங்களுக்கு வந்து கட்டாக வந்துருச்சு, அதனால தான் ஐயப்பன் வந்து உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் கட்ட விடுறது அப்படிங்கிறது. அதாவது நம்மளை தெய்வம் வந்து ஆட்கொண்டு, அதாவது ஐயப்பன் வந்து நம்ம உடம்புல பூந்து
அவர் வந்து அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை மட்டும் செய்வார். அந்த இடத்துல நம்ம நாமளா இருக்க மாட்டோம், நம்ம மிஞ்சிய செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது ஒரு உதாரணம். என்னையும் ஐயப்பன் அந்த மாதிரி ஆட்கொண்டாரு அப்படிங்கிறத நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 4 மணி இருக்கும், நானும் என் மாளிகபுரம் அவருடைய தங்கை என்னுடைய பையன் நாங்கள் 4 பேரும் கரிமேலி இது எரிமேலியில் ஒரு 4 மணி 4:15 இருக்கும் இறங்கணும். இறங்கி அந்த பாத்ரூமில் போய் குளிக்கலாம் அப்படின்னு நான் குளிக்க போயிருந்தேன். இப்போ பேசிகிட்டு இருக்கேனே இந்த ஐஃபோன் தான் கையில் வச்சுருந்தேன். என்ன பண்ணேன், பாத்ரூமில் வச்சுட்டு குளிச்சுட்டு டபக்குன்னு வெளியில் வந்துட்டேன். வந்துட்டு ஆஹா ஃபோன் வச்சுருந்தோமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் அவசர அவசரமாக உள்ளே போய் பார்க்குற ஃபோனை காணும். நான் இது வந்து iPhone 8 Plus, கிட்டத்தட்ட அப்பவே 50,000 ரூபா 50,000 Plus வரும் காஸ்ட்டு. என்னடா இது ஐயப்பா, முத முதல்ல இனிமேலேருந்து நிறைய சோட்ட போகிறோம், இந்த நேரத்தில் இப்படி சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டமாக போச்சு மனசு. அங்கே தேடுறோம், இங்கே தேடுறோம், எல்லா இடத்துலையும் தேடுறோம், பிள்ளைங்க தேடுறாங்க, அங்கே வச்சிங்களா இங்கே வச்சிங்களான்னு ஒரு இடத்துலையும் காணும். அங்கே இருக்க பக்கத்தில் எல்லாம் எங்கே எல்லாம் கேட்டோம். சரி, எதுக்கும் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று, பெரிய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது பக்கத்தில் எரிமேலி, கொஞ்சம் மேலே வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்குது, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். அங்கே போய் சாமி இந்த மாதிரி என்னோடய iPhone 8 Plus காணும், குளிச்சுட்டு தான் சாமி வந்தேன், 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு சாமி அப்படின்ன உடனே, பொதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அங்கே இருக்கிற எரிமலையில் இருக்க கூட்டத்தில் அதுவும் அந்த நேரத்தில் வந்து யார் சாமி இதெல்லாம் போய் பார்ப்பாங்க, நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும், இது கூட உங்களுக்கு வைக்க தெரியாதான் நம்மளை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஐயப்பங்கள் என்ன நினச்சாங்களோ தெரியல, சாமி நீங்கள் உங்கள் கூட ஐயப்பன் இருக்கார் சாமி, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃபோன் கிடைக்கும், வாங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஒரு போலீஸை அனுப்பிச்சு வச்சார். நம்ப மாட்டீங்க நீங்கள், அவர் வந்து அந்த ட்ராக் பண்ணி எல்லா இடமும் தேடுறாரு, கடையில் போய் கேட்குறாரு, அங்கே போய் கேட்குறாரு. உடனே என் பையனையும் கூட்டிகிட்டு அங்கேயங்க அலைஞ்சாரு. பார்த்தா ஒரு சாமி எடுத்திருக்காரு, ட்ராக்கிங்கில் பார்த்தப்போ அந்த சாமி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி, வாங்க சாமி அந்த சாமி இப்போ தான் போயிட்டுருப்பாரு, நிலக்கல் கிட்ட போனால் பிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு, எங்களுக்காக ஒரு கார் எடுத்துட்டு திருப்பி அவங்கள விரட்டி போனாங்க. அதுக்குள்ள அவங்க மாறி போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் அந்த போலீஸ் ஐயப்பங்கள் வந்து எங்கள் கூட இருந்து எங்களுக்காக அந்த செல்லை தேடினாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும் வேலைகள், எவ்வளோ கூட்டங்கள் வரும் போகும், இதுக்கு நடுவில் நம்ம நமக்காக அந்த ஐயப்ப போலீஸ் ஐயப்பமார் வந்து இப்படி இறங்கி இவ்வளோ தூரம் தேடுவாங்களா? இது மட்டும் இல்லை, என்னுடைய மாளிகைப்படுத்தியும் அவர் தங்கச்சியும் இங்கே வெளியிலாம் நிற்காதீங்கம்மா, வாங்க போலீஸ் இதில் உட்காருங்க, கண்ட்ரோல் ரூமில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டீ கொடுத்து, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டார், கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அப்படி அப்படி செஞ்சாங்க. ஆனால் கிடைக்கல. கடைசியில் அவள் அந்த ஆள் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்தவர் நாங்கள் வந்து சரி அப்படின்ட்டு கஷ்டம் இது பண்ணிக்கிட்டு மனசை யோசிச்சுக்கிட்டு ஐயப்பா என்ன இப்படி சோதிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடக்க ஆரம்பித்தோம். நடக்க ஆரம்பித்தோன்னே பாதி தூரம் ஒரு 2 மணி நேரம் நடந்திருப்போம். திடீர்னு ஒரு ஃபோன் வந்து என் பையன் செல்லுக்கு வந்தது, உங்கள் ஃபோன் எங்கிட்ட தான் இருக்கு, இங்கே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்களுக்கு எங்கள் கண்ணையே நம்ப முடியல, ஆஹா ஐயப்பன் நம்மளை வந்து கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். எரிமேலியில் காட்டில் காண போய் போலீஸ் தேடி இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அதை ஒரு ஐயப்பன் எடுத்து அதை ஃபோன் பண்ணி வேற நம்மகிட்ட சொல்கிறாரே அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து, நான் இப்போ கிளம்பிட்டோம், எங்களை பிடிக்க முடிஞ்சால் பாருங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இப்போ மலை ஏறணும் சாமி, இனிமேல் மலை ஏறி தான் இறங்கணும் அப்படின்னோடனே, சரி அப்போ நீங்கள் மெட்ராஸில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த ஃபோனை நாங்கள் போய் மெட்ராஸில் போய் அந்த ஃபோனை அந்த சாமிகிட்ட வாங்கினோம். அந்த சாமி கொஞ்சம் வித்தியாசமான சாமின்லாம் சொன்னாங்க, ஒரு மாதிரி ஏரியாவில் உள்ள சாமின்லாம். ஆனால் என்னவோ தெரியல, நம்ம ஃபோனை ஐயப்பன் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு இந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு இருக்கேனே, இந்த ஃபோன் தான் அந்த காணாமல் ஃபோன், காணாமல் போனால் அந்த ஃபோன், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? இதுவும் ஒரு ஐயப்பனுடைய விளையாட்டு தானே, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விளையாட்டு.
எங்கேயோ காணாம போய் அவர் தேடி பிடிச்சு திருப்பி மெட்ராஸ்ல இருந்து வந்து நமக்கு அவர் கையில கடத்தி இதோ இன்னைக்கு இந்த நிகழ்வுல சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஐயப்பனா ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த வருஷம் மூணாவது நிகழ்வா ஒரு நிகழ்வு நடந்தது. நாங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ மேல வந்து திடீர்னு பாதையை மூடிட்டாங்க. மூடின உடனே நாங்க போய் இருட்டிச்சிருந்து ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அப்ப பார்த்தா கீழே 7 மணிக்கே அந்த பாதையை மறைச்சிட்டாங்களாம். ஏன்னா யானை கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு யானை ஒத்தப்பம் ஒரு யானையும் குட்டி யானையும் மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதையை மறைச்சிட்டாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவளத்துல மொத்தம் 5 பேர் தான் இருக்கும். நானும் என் மாளிகைபுரம் தங்கச்சி மகன் இன்னொரு சாமி பெரிய சாமி மொத்தம் 5 பேர் தான் இருக்கும். அந்த தாவளத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு விடிய 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 ஒரு 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் அந்த யானையை வரட்டிருக்காங்க. சாமி நீ மேலே இரு சாமி, பயப்படாத சாமி, ஐயப்பன் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்களை பாதுகாத்து அந்த 4 அந்த 5 ஐயப்பங்களுக்கு மட்டும் அந்த தாவளத்துல இருக்கிறோம். கீழே பாத்தீங்கன்னா ஒத்தக்கொம்பு யானையா ஒரு யானை ஒண்ணு அதோட குட்டியோட வந்து போகாமலே அங்கேயே நின்று சுத்தி சுத்தி வந்திருக்கு. 3.5 மணி நேரம் அவங்க அந்த யானையை வெட்டியிருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை பத்திரமாக்கி காலையில ஒரு 6.5 மணிக்கு நாங்க திருப்பி கிளம்பினோம். பாத்தீங்கன்னா போற வழி போனோம் அந்த யானையோட சாணி கொதி சூடா இருக்கும். அப்ப வந்துட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப சூடா இருக்கும்ல அந்த யானையோட பாதம் அந்த சூடு எல்லாமே இருந்து இப்படி அந்த யானைகிட்ட இருந்து எங்களை காப்பாத்தி நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த வருஷம் நினைச்சு வச்சாரு. இதெல்லாம் இதுக்கு தகுதியானவனா நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த வகையிலும் இல்லை. ஐயப்பனுடைய அனுகிரகமும் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமும் என்னுடைய மாளிகை விருந்து செஞ்ச ஒரு பக்தியும் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஐயப்பனுடைய அனுகிரகத்தை கொடுத்துருக்கு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம். அடுத்த நிகழ்வுடன் சந்திக்கிறேன்.